கோவை பீலமேடு உடையாம்பாளையம் செல்லும் ரோட்டிலுள்ள தியேட்டரில் ஜெயம் ரவி நடித்த ரோமியோ ஜூலியட் படம் திரையிடப்பட்டிருக்கிறது. திரையிடப்பட்ட அன்று முதல் காட்சி படம் ஓடிக்கொண்டிருந்த போது தியேட்டரில் சினிமா பார்த்து கொண்டிருந்த இரு நபர் திரையில் ஓடிய படத்தை வீடியோ கேமராவில் படம் பிடித்துக் கொண்டிருந்தனர். அருகில் இருந்த சிலர் இது குறித்து தியேட்டர் நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே தியேட்டர் நிர்வாகத்தினர் பீலமேடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் தியேட்டருக்கு விரைந்து வந்து அந்த இரண்டு நபரையும் அடக்கி பிடித்தனர். அவர்களின் பெயர் சுப்புராஜ் மற்றும் கண்ணன் என்றும் அவர்கள் மதுரையை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்தது. இவர்களுக்கு உதவியாக தியேட்டர் ஊழியர் செல்வம் இருந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவரையும் பிடித்தனர். மேலும் இரண்டு நபர் தப்பி ஓடிவிட்டனர். இவர்களது வீடியோ கேமரா மூலம் திரையில் படத்தை வீடியோ எடுத்து திருட்டு சீட் தயாரித்து விற்பனை செய்ய முயன்றது தெரிய வந்தது. கைதான மூன்று பேரிடமிருந்து லேப்டாப், வீடியோ கேமரா ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் காவல்துறையினர்.